குறைந்த விலையில் தரமான வாஷிங் மிஷின் 2500 ரூபாய் பிளஸ் ஜிஎஸ்டியில் 6 kg வாஷிங் மிஷின். வணக்கம் அன்பார்ந்த உறவினர்களே, சாத்தான்குளம் இந்த ஜெயராஜ் பென்னிக்ஸ் அவங்களுடைய கொலை வழக்கில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் இது வரைக்கும் அரெஸ்ட் ஆயிருக்காங்க. நேரடியாக ஈடுபட்டவங்களும் இருக்காங்க, கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போனவங்க, எஃப்ஐஆர் போட்டவங்க அப்படின்ட்டு இருக்காங்க. அதே மாதிரி இப்ப அடுத்த வழக்கு ஒன்று ரெடி ஆகிட்டு இருக்கு, அதாவது மருதூர் வாயுக்குளம் வழக்கு. அது ஏற்கனவே வந்து 13 பேர் வந்து அதுல வந்து குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா முன்னாள் தாளையுத்து டிஎஸ்பி பொன்னரசு இப்போ வந்து தூத்துக்குடி மாவட்ட ரூரல் டிஎஸ்பியா இருக்காரு, அதுபோக எஸ்ஐ கருத்தையா, சுதாகர், அதுபோக சாகர் ஜோன்ஸ். சாகர் ஜோன்ஸ் வந்து இப்போ அந்த வழக்கறிஞர் அவருடைய காலை உடைச்சதா வந்து திருநாட்டு சவன் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்களோ அதுல அவங்க அக்யூஸ்டு. அதுபோக நாங்குநேரி ஏஎஸ்பி பழைய ஏஎஸ்பி ராஜேஷ் கண்ணா, முத்துச்செல்வி பழைய சிவந்திப்பட்டி இன்ஸ்பெக்டர் முத்துச்செல்வி, அப்புறம் வேலுச்சாமி, அப்புறம் கண்ண, இப்படி நிறைய பேர் இருக்காங்க. இதுல என்ன ஒரு பியூட்டின்னு பாத்தீங்கன்னா இன்னும் சில பேர் இதுல வந்து அக்யூஸ்டா சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து இந்த கொலையை மறைக்கிறதுக்காக வந்து 5 நாள் கஸ்டடி, மொத்தம் 5 நாள் கஸ்டடியை வந்து ஆண்டவனே நினைச்சாலும் மறைக்க முடியாது, அதுக்கு ஏகப்பட்ட ப்ரூஃப் இருக்கு. ஆனாலும் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா இது ரூரல் லிமிட்ல நடந்தது, சிட்டி லிமிட்ல போய் டிஐடபிள்யூ டிராபிக் இன்வெஸ்டிகேஷன் விங்ல போய் ஒரு எஃப்ஐஆர் போட சொல்லியிருக்காங்க, இவங்க எல்லாம் ஆக்சிடென்ட் ஆகி கீழே விழுந்துட்டாங்க அப்படின்னு போடுங்க அப்படின்ட்டு. அப்ப அங்க இருந்த பழனின்ற ஒரு எஸ்ஐ வந்து ஐயோ நான் மாட்டேன், எனக்கு வேலையே போனாலும் பரவாயில்ல, நான் இந்த தப்ப செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி போயிடுறாரு. இன்னொரு எஸ்ஐ என்ன நீங்க எங்க வேணாலும் டிரான்ஸ்பர் பண்ணிக்கோங்க, நானும் இதை செய்ய மாட்டேன்னு போயிடுறாரு. கடைசியா ஒரு எஸ்ஐ பிடிச்சி அதை போட்டிருக்காங்க, அவரும் வந்து பிறருடைய அன்னைக்கு இருந்த ஏசியா இருந்தவருடைய ஒரு அதிகார துஷ்பிரயோகம் வற்புறுத்தல் சொல்றாங்க, அதுல வேற வழி இல்லாம அவர் போட்டிருக்காரு. இப்ப என்னாகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் வந்து இதை எம்எப் பண்ணிருந்தாரு, இது பொய் வழக்குன்னு பண்ணிருந்தாருன்னா நேரம் பிரச்சனை ஆகாது. இப்ப அது பண்ணாம இருக்கிறதுனால இந்த மாதிரி சம்பவமே நடக்கல, கொலையை மறைக்க பார்த்தாருன்னு இப்ப அவரையும் கொலகேசில சேர்ப்பாங்க. அதுபோக அதுக்கு தூண்டுதல் பண்ண அந்த ஏசி அவர் யாரோ அவரையும் சேர்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 5 நாளா ஸ்டேஷன்ல வச்சு அடிச்சதுனால சிவந்திப்பட்டி ஸ்டேஷன்ல அன்னைக்கு பாரா பார்த்தவங்க, இதுல அன்னைக்கு எஃப்ஐஆர் போட்ட எஸ்ஐ யாரு இவங்க மேல பொய் வழக்குன்னு போட்டது, அதுக்கப்புறம் வந்து இவங்கள இப்ப எப்படி சாத்தாங்குளத்துல வந்து அக்யூஸ்ட வந்து அக்யூஸ்ட்னு சொல்லி இவங்க ரெண்டு பேர்த்தையும் கூட்டு போனாங்கல்ல ஜெயில அடைக்கிறதுக்கு, அவங்கள ரிமாண்டு கூட்டு போனவங்களை சேர்த்திருக்காங்களோ அதே மாதிரி இந்த கேஸ்லயும் இவங்கள யார் யார் ரிமாண்டு கூட்டு போனாங்களோ அவங்க யார் யார் வந்து அந்த ஸ்டேஷன்ல அன்னைக்கு தேதி இன்சார்ஜ் இருந்தாங்க இவங்களுக்கு போன் பண்ணிருக்காங்க சில பேர், எல்லாத்தையுமே சேர்த்துருவாங்க, எல்லாத்தையும் அக்யூஸ்டா சேர்த்துருவாங்க. இது போக இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா அன்றைய தினம் 5 நாள் கஸ்டடியில் இருந்ததுனால ஒவ்வொரு நாளும் லாக்அப்ல எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்ட்டு எஸ்பி அவர்களுக்கு வந்து அங்க இருக்க ஐஎஸ் வந்து தெரியப்படுத்தணும், எஸ்பிசிஐடி வந்து தெரியப்படுத்தணும். அப்படி தெரியப்படுத்தல அப்படின்னா அந்த ஐஎஸ் போலீஸும் இதுக்கு உடந்தையாகி அவரையும் சேர்த்துருவாங்க. சப்போஸ் தெரியப்படுத்தி இருந்து எஸ்பி அவர் நடவடிக்கை எடுக்கல அப்படின்னா இதுல எஸ்பியும் கூட இந்த வழக்குல சேர்க்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இப்படி பல பிரச்சனைகள் இருக்கிறதுனால விரைவில் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 பேருடைய கைது நடவடிக்கை வந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்ற விஷயத்த நான் சொல்லிக்கிறேன். அந்த வழக்கு வந்து இப்ப வந்து ஒரு 10 நாளா வந்து விரைவா நடந்துட்டு இருக்கு, நேத்து மட்டும் ஒரு 7-8 சாட்சி விசாரிச்சிருக்காங்க, இன்னும் ஒரு 2-3 சாட்சி விசாரிச்ச உடனே கொலை வழக்காக மாற்றப்படுவதற்கு ஏராளமான வாய்ப்பு இருக்கிறது. விரைவில் நீங்க ஒரு அதிரடியை காணலாம்.